ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோஸ் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அதுவும் பெஸ்ட் ஆப் எது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ எடிட்டிங் ஆப்பு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் யூஸ் பண்ண ஆப் தான் நேம் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் வந்துட்டு கைன் மாஸ்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணேன். அதில் வந்து வாட்டர் மார்க் வந்துட்டு ரிமூவ் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் பட்டு எடிட்டிங் பண்ணுறதுக்கு செம்மையான பெஸ்ட்டு ஆப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோ மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சு, அது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஹேங் ஆச்சு. ஸோ அதனால் அதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு இன்சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய சேனலில் உள்ள எல்லா வீடியோஸுமே இந்த ஆப்பில் தான் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன். பெர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டு தான், குட்டுன்னு சொல்லக்கூட முடியாது, சூப்பராக இருக்குது. எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்துட்டு எடிட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, சேனலோட அந்த சைஸ் வந்துட்டு நம்ம எப்பயுமே வச்சுக்கணும். 16:9" தான் நம்ம ஸ்க்ரீனோட சைஸு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இது அந்த ஆப்லேயே இருக்குது, இது எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தது தான். நான் சில இதுக்கெல்லாம் வந்துட்டு கேஷும் கேட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் தான் இது எல்லாமே. இப்போ பாருங்கள், யூஸ் பண்ணி பார்க்குறேன், காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த ரோலில் உள்ளது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்றதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பே பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிங், டைப் பண்ணுறது, டைப் பண்ணிவிட்டு அந்த கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த ஃபாண்ட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் தான் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து நல்லாவே எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணிட்டோம், டைப் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அந்த லெட்டர்ஸ்க்கு எடிட் பண்ணலாம். லெட்டர்ஸ் கூட அந்த மறைஞ்சிட்டு ஃபாண்டு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு நடுவால் சென்டரில் வரணுமா, இல்லைன்னா ஒரே ஈவனாக இருக்கணும் அப்படின்னா அந்த இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் தான் வீடியோவை எடிட் பண்ணுறது. இது வந்து தேவையில்லை அவ்வளோவா. நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோஸ்குள்ளே இன்னொரு வீடியோ சொன்னோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் அந்த வீடியோ இருக்கும் இல்லையா, அந்த க்ரீன் கலர் வீடியோ, சாரி க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் ரொம்ப கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீடு செட் பண்ணுறது, ஸ்லோ மோஷனும் வச்சுக்கலாம், ரொம்ப ஸ்பீடாகவும் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வாய்ஸு, சாரி சவுண்டு அந்த மாதிரி, இல்லைன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன், ஃப்ரீசர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சு எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதிலே தமிழ்னும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த விண்டோ ஸ்க்ரீனோட சைஸை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். நம்ம யூடியூப் தமிழ்னு கேத்தாப்பில் 16:9" தான் அது, இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா,
எந்த மாதிரியான டிசைன்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சதை செட் பண்ணிக்கோங்க. இல்லை, ஆல்ரெடி வந்துட்டு நான் வீடியோவுக்கு பெஸ்ட்டு எடிட்டிங் ஆப் வச்சுருக்கேன், எனக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் பெஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஆப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது செம்மையாக இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு தமிழ்நாடுக்கு இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமான என்னன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நெட்டு தேவை, நெட்டு இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்ச்சிங்கில் வந்துட்டு யூடியூப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த மற்றவங்க போட்ட டிசைன்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணி டிசைன் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்களே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாங்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு வந்துட்டிங்கன்னா கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்லோடுன்னு இருக்கும். இது என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அது எல்லாமே இதில் வந்துடும். இது ஒரு பெனிஃபிட்ஸ் தான். நீங்கள் வந்து வெளியில் கேலரியில் டெலீட் பண்ணியிருந்தாலுமே இதுக்குள்ளே சேவாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிக்சர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்களே எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் தராங்க. அப்புறம் டைப்பிங் ஃபாண்ட்டுக்கு ஏற்றாப்புல கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்டு யூஸ் பண்ணுற மாதிரியான பல டைப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ வந்துட்டு வெறும் பிளாங்க்கான இதை எடுத்துகிட்டு பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, எந்தெந்த பிக்சர்ஸ்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் அந்த இது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேனோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்பில் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு எடிட்டிங் பண்ணி சேவ் கொடுத்து வச்சுருப்பீங்களோ அது எல்லாமே இதில் இந்த ஆப்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெளியில் கேலரியில் டெலீட் பண்ணாலுமே இதுக்குள்ளே வந்துட்டு சேவ் ஆகிருக்கும். அதான் பெஸ்ட்டு பெனிஃபிட்ஸுன்னு சொன்னால் இது தான் என்னை கேட்டால். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மேலே சேவ்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு ஆரோ மார்க் மார்க்கில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி